ஊழல் குறித்து அதே கரூர்லயே ஐயா ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி விமர்சிச்சு பேசின கனவுல இருக்குதே வழக்கே திமுக தானே போட்டிருக்குது. இது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இன்றைக்கி வந்து டாஸ்மார்க்கில் போய் நம்ம பிள்ளைங்க சரக்கு எடுத்து கொடுக்குறத வந்து அரசு பணியாக மாற்றிருக்கோம். எல்லாம் எம்எஸ்சி எம்பிஏ படித்தவன் தான் உள்ளே இருக்கிறவன்லாம் சத்துணவு போடுற ஆயாவை வந்து நம்ம அரசு பணியாக மாற்றிட்டோம். ஆனால் ஆயா கையில் சத்துணவு கொடுக்குற நம்ம ஆத்தால் அப்பனா அரசு பணியாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு தவறு. அது படிக்கிறவன் செய்கிற வேலை இல்லை அப்படின்னு இங்கே கருதுனதுனால வந்த பிரச்சனை. படிக்கிறவன் சாப்பிடலாம், படிக்கிறவன் விவசாயம் செய்யக்கூடாதா அப்படி. டிடிவி தினகரன் ஐயா வந்து இந்த சின்னத்துக்கு காசு கொடுத்துட்டாருன்னு கைது பண்ண போட்டதை கூட அவருக்கு ஆதரவாக தான் சண்டை போட்டேன். நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அவர் என்ன பேசிட்டார், துரைமுருகன் என்ன பேசிட்டார், பேசுனதுல அந்த நாட்டில் பெரிய 60 நாள் சிறையில் வைக்கிற அளவு குற்றமா? விடுதலை போராட்ட வீரர் எங்களுடைய வீர பெரும்பாட்டன் சீரன் சின்னமலை அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. வீரமிக்க எமது மூதாதைகளில் தீரன் சின்னமலை முற்றுமுழுதாக மாறுபட்டவர். பூலித்தேவனோ அழகுமுத்துக்கோனோ பெரும்பிடுவோ மருதீர்வரோ எமது பாட்டியார் வேலுநாச்சியாரோ வடக்கு குடிகள் வர வேண்டுமென்றால் வருவார்கள். எனால் அவர்கள் அரசர்கள், மன்னர்கள். ஆனால் தீரன் சின்னமலை மன்னர் இல்லை, மன்னரின் வாரிசும் அல்ல, ஒரு சாதாரண குடிமகன். அவர் மக்களை திரட்டி படை கட்டி போராடியதுதான் ஒரு புரட்சிகர வரலாறு. அதே வரலாறு எம்மோட தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு தான் உண்டு. ஏன்னால் அவர் முதலமைச்சரோ அமைச்சரோ கிடையாது, சாதாரண குடிமகன். அவர் படைக்கு அழைத்து மக்கள் திரண்டார்கள் என்பதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி. அப்படிப்பட்ட வீரமிக்க எம்முடைய முன்னோர் தீரன் சின்னமலை அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு தூக்கு கயிற்றை மாட்டுவதற்கு வெள்ளை அதிகாரி வரும்போது அவரை தள்ளிவிட்டு அந்த தூக்கு கயிற்றை வாங்கி தானே கழுத்தில் மாட்டிக்கொண்டார். நீ என் எதிரி, எனக்கு மரணத்து கூட பரிசாக தரக்கூடாது என்று முழங்கிய பெருந்தகை நம்முடைய பாட்டனார் தீரன் சின்னமலை அவர்கள். அவருடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் அறமும் வீரமும் மானமும் உயிரென்று வாழ்கிற தமிழின பிள்ளைகள், எல்லா உரிமைகளையும் இழந்து நிற்கிற தமிழ் பேரின மக்கள், நில வளத்தை கொள்ளை கொடுத்துவிட்டு சுற்றிலும் நீர்வளத்தை இழந்து ஒரு பாலைவனமாக எங்கள் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு மோசமான காலகட்டத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் தடுத்து பாதுகாத்து வருங்கால தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக எங்கள் தாய் நிலத்தை வைத்துவிட்டு செல்வோம் என்கிற உறுதியை எங்கள் பாட்டனாருக்கு வணக்கம் செலுத்துகிற இந்த நாளில் ஏற்கிறோம். சார், ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா, பாரத மாதா, திமுக இவங்கெல்லாம் இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு கைது செஞ்சாங்க. நேற்று அமைச்சர் சுவாமி வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் வந்து பாரத மாதா சிலையை திறந்து வச்சிருக்காரு. விபத்து திறக்க வேண்டியதானே, பாரத மாதாவுக்கு சில திறக்க வேண்டியதானே. வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில் சிலை, இப்போ பாரத மாதாவுக்கு சிலை, இது அரசே நடக்குது. அந்த சிலையை திறக்குது, அதுக்கு ஏதோ 1.5 கோடியோ 2 கோடியோ சிலை பண்ணிடுறாங்க. சார், என்ன சார், அமைதியாக சிரிச்சுக்க வேண்டியதான், ஒன்றும் இதில் ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. பாரத மாதா சிலை வந்து தமிழகத்தில் அரசே திறப்பது உங்களுக்கு ஏற்படுவாங்க? ஒரு பக்கம் ஒன்றியங்கிறாங்க, அது ஒன்றியம்தான். அப்படி இன்னொரு பக்கம் பாரத மாதாவுக்கு சிலைங்கிறது, இது எல்லாமே ஒரு முரணாக இருக்குது. இது கற்பிதம் தான், ஒரு உருவம் தான் சும்மா அப்படி நம்ம வந்து பாரத மாதா அப்படின்னு. பாரதம்னு ஒன்றும் இருந்ததில்லை. பாரத சும்மா அது
அப்துல் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லி இலக்காரம் பெத்து போட்டு பேர் வச்சுட்டு போனான். அதுக்கு இவன் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கான் என் பிள்ளைங்கிற மாதிரி. அது இது இந்த சிலையால் தேச ஒற்றுமை வந்துடும், தேசப்பற்று வந்துடும்ங்கிறத நான் நம்பலை. நான் நம்பலை. அது வந்து இந்த நாடு என் நாடு, இந்த நாடு எனக்குள்ள உரிமைகளையெல்லாம் தரும், எனக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தரும், இது என் நாடு என்னை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு வந்தால் தான் மக்களுக்கு வந்து நாட்டின் மேலே பற்று வரும். அதான் இப்போ நான் நம்ம ஒரு கேள்வி எடுப்போமே. இப்போ இப்போ தங்கை சிந்து வந்து ஒரு மூன்றாவது பதக்கம் வென்று வந்தார், நாடே பாராட்டுது, எல்லாரும் அவங்க எல்லா மாநிலங்களும் அவருக்கு பரிசு கொடுக்கும், பணத்தை அள்ளி கொடுக்கும், அது வரவேற்கிறார். ஆனால் ஒரு ஒரு இராணுவ வீரன் எல்லையில் வந்து உயிர் நீத்து அவன் உடல் திரும்பி வரும்போது அந்த மாநில அரசு ஏதாவது ஒரு பாதுகாப்பு நிதி கொடுக்குதே ஒழிய அந்த குடும்பத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு ஏதாவது கொடுக்குது கொடுத்துருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஏதோ கொடுத்துருக்கா. இப்போ அண்மையில் ராமநாதபுரத்தில் இருந்து கூட 10 லட்சரூபா தமிழ்நாடு அரசு கொடுக்குமே ஒழிய இந்த அரசு ஒன்றிய அரசுகள் மத்தியில் ஆளுகிற அரசுகள் வந்து தர்றதில்லை. அப்போ என்ன நினைக்கும்னா எல்லையில் நிற்கிற ஒரு வீரன் வந்து நாம் இல்லை இந்த நாட்டுக்காக போராடி உயிர் நீத்தா கூட நம்ம வீட்டை நம்ம குடும்பத்தை இந்த நாடு மக்களும் பார்த்துக்குருவாங்கங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்தால் தான் அடுத்த தலைமுறை இளைஞன் வந்து ஆர்வத்தோடு வந்து நாட்டு பாதுகாப்பு படைக்கு போவான். அது இல்லைன்னா என்ன ஒரு ஒன்றுமே இல்லை, நம்ம உயிரை கொடுத்து போராடினாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னா அது எப்படி எப்படி நாட்டுப்பற்று வரும், எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். இப்படி ஒவ்வொன்றா நம்ம நான் விரும்பிய கல்வியை இந்த நாட்டில் கற்க முடியல. நான் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர என்ன பிழை செஞ்சேன்? நான் படிக்க முடியல, நான் மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறேன், முடியலையே, செத்து போக வேண்டியது இருக்கு. அப்போ அது அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலை எல்லா துறையிலையும் இருக்குது, எல்லா துறையிலையும் சிக்கல் இருக்குது. அப்போ அதனால தான் இது வந்து வெறுப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ மேகதாது அணையை கட்ட வேணாம் கட்ட வேணாம்னு எல்லோரும் சொல்கிறாங்க. சரி, நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை, இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்டக்கூடாதுங்குது, அங்கே இருக்கிற அதெல்லாம் கிடக்கு நாங்கள் கட்டுவோங்கிறாங்க. ஒரு கட்சி ரெண்டு நிலைப்பாடு எடுக்குது, அந்த மாநிலம் வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறுது, இந்த மாநிலம் வரும்போது இங்கே ஒரு நாடகத்தை போடுது. ஆனாலும் இந்திய ஒற்றுமையை பேசுது, இறையாண்மை பேசுது, தேசப்பற்ற பேசுது. ஒரு தேசத்தில் இருக்கிற வளங்கள் அந்த நாட்டுக்குடிகள் எல்லோருக்கும் பொதுமை அப்படின்னு இருந்தால் தான் அது அது என்னுடைய நரிமணம் பெட்ரோல், என்னுடைய பழுப்பு நிலக்கரி, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, அந்த மின்சாரம் அதெல்லாம் பொதுமையாக இருக்கும், அவரவர் நீர்வளம் அவரவருக்கே இருக்கும் அப்படின்னா அது எப்படி கொடுமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் தென்பண்ணையில் வர கிளை நதியான மார்க்கண்டைய நதியில் 162 அடி உயரத்துக்கு ஒரு அணையை கட்டிட்டாங்க. அணைக்கு ஒரு மரபு இருக்குது, ஒரு மதகு வைப்பாங்க, சற்று வைப்பாங்க, அங்கே ஒரு விசை இருக்குது, அதை சுற்றுவாங்க, அது இன்னும் 10 கனடி அல்லது 100 கனடி தண்ணீர் திறக்கிறீங்கன்னா அதுக்கு தக்கன ஏற்றுவாங்க, அது ஓடும், அப்போ தேவைன்னா மூடிப்பாங்க, அதுதான் மரபு. ஆனால் இப்போ அந்த கட்டியிருக்கிற அணையை நீங்கள் பாருங்கள், இந்த படங்கள்லாம் இருக்குது வலைகளில் கூட பாருங்கள், 162 அடி ஒரே கோட்டை மதிச்ச ஒரு மாதிரி, அது எதுவுமே கிடையாது. அந்த அணைக்கான மரபே கிடையாது, 5 மாதத்துக்குலாம் கட்டியிருக்காங்க. இது மத்தியில் இரு அந்த ஆண்டுக்கிட்டு இருக்கிற ஒன்றிய அந்த இந்திய அரசு அனுமதி கொடுத்துருக்குது, இதே பிஜேபி அரசு, இதே பிஜேபி முதல்வர் எடியூரப்பா இவங்கெல்லாம் இருந்தானே கட்சியிருக்கிறாங்க. நம்ம 39 உறுப்பினரை வச்சு திமுக வச்சுருக்குது, ஆளுங்கட்சி அதிமுக இருந்துச்சு, இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் கட்டி முடிச்சிட்டாங்களா? அதில் என்ன கொடுமைன்னா இந்த கட்டுமானத்திற்கான எல்லா பொருள்களும் தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்கு, கல்லிலிருந்து சிமெண்ட்லேருந்து மண்ணிலிருந்து. இந்த கொடுமை என்ன சொல்லுவீங்க? ஒரு 6 மாவட்டம் எங்கள் வட மாவட்டங்கள் வந்து பாலைவனமாக மாறிடும் தண்ணி வர. மேகதாத பேசுகிறீங்க, இதை என்ன பண்ணலாம்? இது கட்டிட்டாங்களா? 6 மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இது என்ன எப்படி இந்த தேசத்தை பற்றுக்கொண்டு நேசிக்கிறதுன்னு பாருங்கள். இதுதான் பிரச்சனைங்க சார். அதிமுகவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்போது அமைச்சராக இருக்கும்பொழுது 11-15 பல கோடி வேலை வாங்கி தர்றதா சொல்லி ஊழல் பண்ணிட்டாரு, மோசடி பண்ணிட்டாருன்னு ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது. இப்போ திரும்பவும் அவர் வந்து அமைச்சராக இருக்கிறாரு, திமுக ஊழல் குறித்து தொடர்ந்து பேசுது. ஊழல் குறித்து அதே கரூர்லேயே ஐயா ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி விமர்சித்து பேசின காணொலி இருக்குதே, இருக்குது பாருங்கள். வழக்கே திமுக தானே போட்டிருக்குது, இது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன மாதிரியான வேளாண் துறைக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு?
எங்களுடைய கனவு வேற எங்களுடைய பார்வையே வேற நாங்க வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரத்தை தான் நாங்க நம்பி இருக்கிறோம் அதான் தச்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறோம் அது ஐயா ஜேசி குமரப்பா போன்றவர்கள் முன்னெடுத்த பொருளாதார கொள்கை தான் அண்ணா இவங்க அன்னைக்கு கூட அண்மையில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயா வந்து சொன்னதை நான் கேட்டேன் அதாவது விவசாயிகளை குட்டி வச்சு பேசும்போது நமக்கு வந்து நிதிநிலை நெருக்கடியாக இருக்குது நிதி வளம் அதில் அதுக்கேற்ப தான் நம்ம வந்து இந்த நிதிநிலை அறிக்கையை தயார் செய்ய முடியும் அவங்க அறிக்கை தயாரித்து வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு எந்தெந்த வழியில் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டதுக்கு பிறகு தான் நம்ம அந்த அதில் கருத்து பதிவு செய்ய முடியும் இப்போ சும்மா ஒரு யூகத்தில் நம்ம சொல்ல முடியாது என்ன செய்வாங்க அப்படின்னு நாங்கள் வந்து வேளாண்மையை வந்து நாங்கள் அரசு பணியாக மாற்றுவோங்கிறோம் நீங்கள் எல்லாரும் ஆடு மாடு மேய்க்க போட்டுருவார் நாங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சா ஐபிஎஸ் நீங்கள் ஆகுங்க உங்களை வேணாம்னு சொல்லலை அதுவும் கூடுதல் ஒரு வாய்ப்புங்கிறோம் இப்போ பிணம் எரிப்பதற்கு பிணக்குட்டாய்க்கா அதுக்கு எம்பிஏ எம்எஸ்சி படித்தவங்க விண்ணப்பிச்சிருக்கிறாங்க சட்டசபையிலே படிக்கிறாரு சாலை துப்புரவு பணிக்கு எம்எஸ்சி எம்பிஏ படித்த இளைஞர்கள் வந்து 400 பேர் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க சாலை துப்புரவு பணிக்கு அவ்வளவு வேலையின்மை இருக்குது வேலை வாய்ப்பின்மை இருக்குது இப்போ அதை வந்து இன்றைக்கி வந்து டாஸ்மார்க்கில் போய் நம்ம பிள்ளைங்க சரக்கு எடுத்து கொடுக்குறத வந்து அரசு பணியாக மாற்றிருக்கோம் எல்லாம் எம்எஸ்சி எம்பிஏ படித்தவன்தான் உள்ளே இருக்கிறவன்லாம் சத்துணவு போடுற ஆயாவை வந்து நம்ம அரசு பணியாக மாற்றிட்டோம் ஆனால் ஆயா கையில் சத்துணவு கொடுக்குற நம்ம ஆத்தால் அப்போனா அரசு பணியாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அது ஒரு தவறு அது படிக்கிறவன் செய்கிற வேலை இல்லை அப்படின்னு இவங்க கருதுனதுனால வந்த பிரச்சனை படிக்கிறவன் சாப்பிட்லாம் படிக்கிறவன் விவசாயம் செய்யக்கூடாதா அப்படின்னு எல்லாருமே நீங்கள் இயற்கை வேலை இயற்கை உணவுக்கு திரும்புகிறீங்க தெருவெல்லாம் நீங்கள் வந்து மரச்செக்கு எண்ணெய்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நாங்கள் வந்து கத்துனதுக்கப்புறம் கூடுதலாக இருக்குது எங்கள் அப்பா நம்மாழ்வார் வந்ததுக்கப்புறம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இங்கே ஆர்கானிக் ஃபுட்டுன்னு இருக்குது நஞ்சில்லா உணவு இயற்கை உணவகம் அப்படிலாம் எழுதி வைக்கிறாங்க அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அந்த இயற்கை உணவுக்கு எல்லோரும் போகணும்னு நினைக்கிறோம் அந்தளவுக்கு உற்பத்தி பெருக்கம் இல்லை அப்போ இயற்கை உரம் போட்டு இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்னா ஆடு மாடு கழிவு இல்லாத இயற்கை விவசாயம் செய்ய முடியாது இயற்கை உரம் இல்லை ஆனால் ஆடு மாடு வளர்த்தலை நம்ம அவமானம்னு கருதுகிறோம் இப்போ கூட திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லுது நாங்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பால் ஊற்றுவோம் பால் எங்கேருந்து ஊற்றுவீங்க குழாயத்திருன்னா தண்ணிக்கு பதிலாக பால் வந்துடுமா அது மாடு வளர்த்தா தானே வரும் ஆனால் மாடு வளர்க்குறது கேவலம் ஆனால் பால் குடிக்கிறது தயிர் சாப்பிட்றது மோர் சாப்பிட்றலாம் பெருமை இது இது ஒரு நோய் இது ஒரு மன நோய் தான் இது அதனால் அது அவர்கள் என்ன செய்வாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டு நிதிநிலை அறிக்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கருத்து அதான் ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்போது அந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு வேற ஒரு பக்கம் திருப்பி விட்டுறதா திருப்பி விட்டுறதா இப்போ நீங்கள் பொருளாதார அடிப்படையில் வந்து 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ட்டு முடிவு எடுத்துட்டாங்க அதை வந்து பெரிய அளவுக்கு அதுக்கு எதிர்ப்பாக சண்டையை வரக்கூடாதுன்னு டக்குன்னு 27 விழுக்காடு ஓபிசிக்கு கொடுக்குறோன்றாங்க நாங்கள் ஏற்கனவே 50 விழுக்காடு வச்சுருந்தோம் அந்த 50ல் நீங்கள் 23 துண்டிச்சுட்டு 27 தர்றேன்றீங்க அதில் இந்த 27 நான் படித்து நீட்டு எழுதி உள்ளே போய் எம்பிபிஎஸ் ஆகி அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி பண்ணும்போது தான் அது பயன் தருது முதல்ல நான் நீட்டில் உள்ளே போகணும்ல 1100 மாணவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் 1100 மாணவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் சரி கிடைக்கும் முதல்ல நான் நீட்டில் உள்ளே போகணும்ல அதுக்கப்புறம் எக்ஸிட்டில் வெளியில் வரணும் இது வந்து சும்மா அப்படி சர்க்கரைன்னு எழுதி படிச்சுக்கிட்டா இனிக்குங்கிற மாதிரி தான் எந்த தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம் போட்டி போடுறதுக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கு நாங்கள் ஏற்கனவே தயார் தனிச்சு தான் போட்டிடுவோம் இத்தனை தேர்தலை தனி செஞ்சுட்டு உள்ளாட்சி தேர்தலில் போய் கொட்டி வச்சு போடுவோமா இல்லை இல்லை எங்கள் கோட்பாடே வந்து தனித்து போடுறதா நாங்கள் வந்து கூட்டணிங்கிறது மக்களை பெரிதும் நம்புறதுனால இந்த கட்சி இது இல்லை நம்ம இப்போ ஏன்னா தனித்துவத்தை இழந்துருவோம் நீங்கள் வந்து நினைக்கிறத பேச முடியாது செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் அவர் கோச்சு பரவோ கூட்டணி கட்சியின் தலைவர் இருக்கார்ல அவர் கோச்சு பரவோன்னு நினைப்பாங்க அதனால் உண்மையான நேர்மையான கருத்துக்களை கூட மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியாமல் போயிடும் நீங்கள் பார்க்குறீங்க கடந்த காலங்களில் இருந்த கட்சியினுடைய வாக்கு எண்ணிக்கை என்ன உங்கள் கூட்டணி வச்ச வந்த வாக்கு என்னன்னு நீங்கள் பாருங்கள் உதாரணமாக ஐயா விஜயகாந்த் எடுத்துக்கிறேங்க முதல் தேர்தலில் 8 விழுக்காடு தொடுறாரு பாராளுமன்றத்தில் 10 விழுக்காடு வச்சுருக்காரு கூட்டணி வச்சார் வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருச்சு எங்கள் ஐயாவை எடுத்துக்கிறேங்க பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று 7 இடம் வந்துருச்சு தனித்து நின்று
இன்னைக்கு கூட்டணி வச்சு நாலு இடம் வெல்லுது அப்படின்னா அது காரணம் என்ன? தனித்துவத்தை நம்ம இழந்துடுறோம். மாறி மாறி அணிகளுக்கு மாறி மாறி போகும்போது நேற்று ஒன்று பேசுகிறோம் இன்றைக்கி ஒன்று பேசுகிறோம் போது மக்கள் நம்ம மேலே இருக்க நம்பிக்கைத்தன்மையை இழந்துருவாங்க. அது செய்ய அந்த தவறை என் முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த தவறை நாங்கள் செய்கிறதல்ல, தனிச்சு தான் போட்டிடுவோம். படம் திறக்கப்பட்டிருக்கு அவ்வளோதானே, அது அது ஒரு செய்தி. அதை பற்றி அதில் எதை சொல்ல முடியும்? அது ஒரு மரபாக வச்சுருக்கிறாங்க. அது முன்ன முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டடத்தில் ஒரு படங்களை திறந்து வைக்கிறதுங்கிறது ஒரு மரபாக வச்சுருக்கிறாங்க. அது நிறைய முதலமைச்சர்கள் படம் இருக்குது. அதில் ஐயா கலைஞர் ஒரு படமும் திறக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அது அதில் ஒன்றும் உளவு பார்க்கப்பட்டிருக்கல. உளவு பார்க்குறாங்க தானே என்னையே, சாதாரணமாக பேசுகிறதே கேட்குறாங்க. பேசுகிறாங்கல்ல நிறைய பேர் எடுத்து அவங்கள அங்கே அந்த நீ ஏன் அவரோட தொடர்பில் இருக்கா? அவர்கிட்ட எது நீ எதுக்கு அவரோட தொடர்பு இருக்க? ஒன்று என்னையே பேசுகிறோம், ஏப்பாரி அவர்கிட்ட தொடர்பில் இருக்கா என்ன? அந்த எண்களுக்கெல்லாம் போய் அதிகாரிகள் மிரட்டுவதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். சாதாரணமாக கேட்பாங்க. அது என்னை மாதிரி ஆளுகளை நான் சர்வதேச பயங்கரவாதி வேறு, இதே மாதிரி ஆள் பாஸ்போர்ட்டை பறித்து வச்சு தரமாட்டேங்கிறாங்க. எந்த நாட்டுக்குலேயும் போக முடியாது. உண்மையிலே ஃபாரின் ரிட்டர்னில் நான் தான் இருக்கேன், போவேன், அவர் எல்லையில் வந்து திரும்பி வந்துடுவேன், அனுப்பிடுவாங்க. அதனால அது கேட்பாங்க தானே. சார், இந்த திமுக ஆட்சி 100 நாளை வந்து நெருங்கிட்டு இருக்குது, இந்த ஆட்சி குறித்து நீங்கள் உங்களோட கருத்து? 100 நாளை நெருங்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அதான் கருத்து எதிர்பார்த்த இல்லை. சிறப்புன்னா என்ன? இங்கே வந்து தமிழ் பயிற்று மொழி ஆயிடுதா? அரசு பள்ளி கல்லூரியில் தர உயர்ந்துருதா? ஏதாவது ஒரு மாறுதல் வந்தோடனே இது மாறுது. இது ஒன்றும் இல்லை, ஆறுதலாக இருக்கிறது. தலைமைச் செயலாளராக ஐயா இறையன்பு இருக்கிறாரு, உமாசேந்தர் இருக்கிறாரு. அந்த பக்கம் டிஜிபியாக நம்ம ஐயா சைலேந்திர பாபு இருக்கார், டேவிட் ஆசீர்வாதம். அது மாதிரி அதிகாரிகளை பார்க்கும்போது சரி ஒரு நம்பிக்கை வருது. அது போகப்போ தானே தெரியும். உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் தானே அவங்க வேப்பலை எடுத்து ஆடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மெதுவாக போங்கப்பா, உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. சார், கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சாட்டை துறைமுகனுக்காக தொடர்ந்து சீமான் பேசுகிறாரு, ஏன் அப்படின்ற ஒரு விமர்சனம்? உங்களுக்காக கூட பேசுவேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்காக கூட பேசுவேன். ஏன் டிடிவி தினகரன் ஐயா வந்து இந்த சின்னத்துக்கு காசு கொடுத்துட்டாருன்னு கைது பண்ண போட்டபோது கூட அவருக்கு ஆதரவாக தான் சண்டை போட்டேன். தான் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அவர் என்ன பேசிட்டார்? துறைமுருகன் என்ன பேசிட்டார்? பேசுனதில் அந்த நாட்டில் பெரிய 60 நாள் சிறையில் வைக்கிற அளவு குற்றமா சொல்லுங்கள் நீங்கள். அது வேணும்னா அச்சுறுத்துவது. இப்போ துறைமுருகனை உள்ளே போட்டு மிரட்டதுனால இப்போ எங்கள் கட்சியில் இருக்க சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணுங்கிற அதுதான். என்னை கைது பண்ண மாட்டாங்க, நான் பயப்படுற ஆள் இல்லை. சரி போடுங்க, வசதியாகிடுச்சின்னு போவேன். அப்போ என்னை சார்ந்து இருக்கிறவர்களை தொடும்போது கட்சிக்குள்ளே ஒரு சின்ன என்ன சில பிள்ளைகள் இளைய பிள்ளைகள் ஓடி வரும்போது அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம்ங்கிறது தான். அதுதான் அது. கட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் யாராக இருந்தாலும் நாங்கள் பேசுகிறது தானே.